நிலக்கடலை செடியிலிருந்து நிலக்கடலை பறிக்கும் இயந்திரம். இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். அப்படிதாங்க. ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், ஒரு நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 6000 ரூபா, மோட்டார் மாட்டி கொடுத்தா 8000 ரூபாய்க்கு இருக்குது, 9000 ரூபாய்க்கு இருக்குது. 8000 ரூபான்றது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு 5% நிப்பாட்டி ஓட்டணும். 9000 ரூபான்றது நிப்பாட்டாமல் ஓட்டிக்கலாம். 2 நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், 2 நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 10000 ரூபாய்க்கு தரும், மோட்டார் மாட்டியிருந்தால் 15600 ரூபாய்க்கு தரும். எங்கக்கிட்ட பழைய மோட்டார் இருந்து மாட்டி கொடுத்தா 13600 ரூபாய்க்கு தரும், அதிகபட்சம் மோட்டார் கிடைக்கிறதில்ல, அப்படி ஏதாச்சும் இருந்து கொடுத்தா 13600 ரூபா, 3 மாதம் வாரண்டி உண்டு. புது மோட்டாராக இருந்தால் 1 வருஷம் வாரண்டி உண்டு. மூன்று நபர் கடலை பறிக்கும் இயந்திரம், 3 நபர் கடலை பறிக்கும் இயந்திரம் மோட்டார் மாட்டியிருந்தால் 1 HP மோட்டார், மோட்டார் சிங்கிள் பேஸ் மோட்டார் மாட்டியிருந்தால் 18600 ரூபா, மோட்டார் மாட்டாமல் இருந்தால் உங்கள்கிட்ட மோட்டார் இருந்து நீங்கள் மாட்டிக்கிற மாதிரி இருந்தால் 1400 லிருந்து 1500 RPM இருக்கிற மோட்டார் எது வேணாலும் மாட்டலாம், 1 HP 1.5 HP எது வேணாலும் மாட்டலாம். காசு கொடுத்து வாங்காமல் மாட்ட மாதிரி இருந்தால் நம்மக்கிட்ட இருந்து மாட்ட மாதிரி தான் மாட்டி ஓட்டிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை, காசு நமக்கு மிச்சமாகும், அதுக்காக வாய்ப்பு கொடுக்குறோம். 13000 ரூபா மோட்டார் இல்லாமல் கொடுத்தா 13000 ரூபா, மோட்டார் மாட்டியிருந்தால் 18600 ரூபா. இதில் பறிக்கிற காய் வந்து 100 காய்க்கு 5 காயிலேருந்து 10 காய் வரையும் கோம்பு வரும், நாட்டு காயில் கொஞ்சம் காம்பு கூட வரும், சீமா காய்க்கு கொஞ்சம் காம்பு கம்மியாக வரும். இப்போது நாட்டு காய் இருக்குதுன்னா, நாட்டு காய் வந்து இப்போ 90 நாள் பயிர் அப்படின்னு ஒரு உதாரணத்துக்கு சொன்னால், 100 நாள் கழித்து பிடுங்கினாலும் காம்பு வந்து மாஞ்சி போகாது, காயோடு வர வாய்ப்பு இருக்குது நாட்டு காய். ஆனால் சீமா காய் வந்து 90 நாள் பயிர்னா, இங்கே 95 நாள் கழித்து பிடுங்கினீங்கன்னா கூட செடி மட்டும்தான் வரும், காம்பு பூரா காய் பூரா கீழே இருக்கும், வெறும் செடி மட்டும் மேலே வரும். அது காம்பு வீக்காக இருக்கும், சீமா காயில் பெரிய பெரிய கோண்டா காயெலாம் காம்பு வீக்காக இருக்கும். அதனால் சீமா காயில் வந்து அதான் G7 இந்த மாதிரி ரகம் இருக்குது, அந்த மாதிரி G7 இந்த போண்டா காய், லண்டன் காய், அதான் அந்த காய்கள்லாம் வந்து காம்பு கம்மியாக வரும், நாட்டு காயில் காம்பு கூடுதலாக வரும். செடியை பிடிங்கி போட்டு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து பறிச்சோமா மண் நல்லா விலகும், காம்பு வர்றது குறையும். காம்பு வர்றது முடிஞ்ச வரையில் குறையிறதுக்கு என்ன செய்யணும்னா, மிஷினில் வந்து உதிரி வைக்கணும், உதிரி வைக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் ஒரு செடிக்கு மேலே இன்னொரு செடி இருக்கக்கூடாது, ஒத்த வரிசையில் இருக்கணும் செடி, வட்ட வடியில் விட்டு எடுக்கணும், அப்போ தான் வந்து காம்பு வர்றது குறையும், காய் உடையிறது குறையும், குப்பை வர்றதும் குறையும். அப்படி இல்லாமல் நேருக்கு நேராக கொண்டு போய் செடியை விட்டோமா, நேருக்கு நேராக எக்காலத்து கூட விடக்கூடாது, நேருக்கு நேராக விட்டால் காம்பு நிறைய வரும். அதனால் நாங்கள் சொல்கிற மாதிரி நீங்கள் பறிச்சா தான் காம்பு வராமல் இருக்கும், சரிங்களா? செடியை உதிரி வைக்கணும், ஒத்த வரிசையில் அகலமாக விரித்து வைக்கணும், விசிறி மாதிரி வட்ட வெளியில் விட்டு எடுக்கணும், 2 முறை வட்ட வெளியில் விட்டுட்டு 3வது முறை 2-4 முறை காய் இருந்தால் நேருக்கு நேராக விடலாம், காம்பு வராது காய் உடையாது, நல்லாயிருக்கும். அதே போல் ஆரம்பக்கட்ட வேலை, செடியை நம்ம பிடுங்கி போடும்போது, செடியை பிடுங்கி போடும்போது சீரான வரிசையில் பிடுங்கி போடணும், அதான் முக்கியமானது. முதல் கட்ட வேலை, முதல் வேலை நம்ம செடியை பிடுங்கிறது தான் பறிக்க முடியும். நம்ம செடியை பிடுங்கி போடும்போது இப்போ தரையோடு பிடிச்சி பிடுங்கிறோமோ அதே போல் தரையோடு பிடிச்சி பிடுங்கணும், அதை இப்போ வரிசையாக போட்டு வரும்போது ஏற்ற இறக்கம் இல்லாமல் சீரான வரிசையில் பிடுங்கி போடணும். இல்லை ஒரு 3 இன்ச் 4 இன்ச் 6 அடி மேலே தள்ளி பிடிச்சி பிடுங்குறோம்னா அதே போல் 6 அடி தள்ளியே பிடிச்சி பிடிங்கிட்டு வந்தீங்கன்னா கையில் நமக்கு செடி வரும்போது ஏற்றம் இறக்கலாமல் சீரான வரிசையில் மிஷினில் அடுக்கிற மாதிரி இருக்கும். அப்போது வந்து நமக்கு அந்த நீங்கள் பிடுங்கி போட்ட செடி பறித்து முடிக்கிற வரையும் களையக்கூடாது,
பறித்து முடித்தா தான் களையணும். அதுக்கு என்ன செய்யணும்னா, முடிஞ்ச வரையில் ஒரு கயிறை போட்டு கட்டிடணும். ஒரு ஆள் தூக்கக்கூடிய அளவுக்கு சுமையாக கட்டிடணும். அது செம்மன்னு சொல்லுவாங்க, சுமைன்னு சொல்லுவாங்க, அதை நீங்கள் புரிஞ்சுக்கங்க. செம செமையாக கட்டிடணும். ஒரு ஆள் தூக்குற மாதிரி கட்டி ஒரு இடத்துலேருந்து ஒரு இடம் ஷிஃப்ட் பண்ணிங்கன்னா, அதுக்காக நீங்கள் 2 நிமிஷம் டைம் ஒதுக்கிறது உங்களுக்கு வந்து பெரிய பலன் கொடுக்கும். ஆனால் வந்து அதை நீங்கள் அது கட்டு கட்டுறது ஒரு அது ஒரு பெரிய வேலையாக நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு நாள் வேலை 5 நாள் வேலையாக மாறிடும், வேலை ஆகாது. அதாவது குப்பை அதோ மொத்தமாக அம்பாரமாக குமிச்சு போட்டு பிடிங்கி போட்டு அம்பாரமாக கொண்டு போய் கொடுத்தா கொட்டிட்டு, நுனி எங்கே இருக்குது, அடி எங்கே இருக்குது, வேறு எங்கே இருக்குதுன்னு சொல்லி தேடி பார்த்து எடுத்து அடிக்கி பறிச்சிங்கன்னா, ஒரு நாள் வேலை 5 நாள் வேலையாக மாறிடும். நாங்கள் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம். அந்த மாதிரி ஒரு வேலையில் போய் நீங்கள் மாட்டிக்கூடாது. அதை அனுபவ ரீதியாக நீங்கள் அனுபவிச்சிங்கன்னா அது தெரியும். அதனால் எக்கானது கொண்டும் கொஞ்சம் தூரமாக கொஞ்சம் ஷிஃப்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொடியை போட்டு கட்டிடுங்க. எடுத்து கொடுக்கறது கூட எழுப்புக்கு ஆளே தேவையில்லை, அவங்களே எடுத்து அவங்களே பறிச்சிக்கலாம். என்ன காரணம், செமசமையாக இருக்குது. ஒரு சமயம் காலியான உடனே எடுத்துகிட்டு வந்து இன்னொரு சமயம் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பறிச்சிக்கலாம், அது ரொம்ப ஈஸி. ஆனால் வந்து நீங்கள் சே இவ்வளோ தானே, இதுக்கு போய் என்னத்த கயிறை தேடணும், ஆளை தேடணும், கட்டணும் வச்சோம் அப்படின்னு அசால்ட்டாக வேலை பார்த்தீங்கன்னா, நாலு அப்புறம் ஒரு 5 மடங்கு வேலை கூடிடும். அசால்ட்டாக வேலை கூடிடும், அப்புறம் ஒன்றும் செய்ய முடியாது. சொல்கிறத கொஞ்சம் உங்களை முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க. அது உங்கள் வேலை, சொந்த வேலை. ஒரு நாள் வேலையை 5 நாள் செய்கிறதும் அது உங்களுடைய உரிமை. ஒரு நாள் 5 நாள் வேலையை 1 நாள் செய்கிறதும் உங்களுடைய திறமை. பாருங்க, அதனால் அடுத்தடுத்து உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வரோம். பார்க்குறவங்க அதை பார்த்து பயன்படுத்திக்கிங்க. செடியை பிடிங்கி போடும்போது சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். செடியை பிடிங்கிட்டு வந்து ஒரு இடத்துல கூட மாற்றும் போது சிரமம் பார்க்காம கயிறை போட்டு செமசமையாக கட்டிட்டிங்கன்னா, ஒரு செம காலியானவனா பக்கத்தை கூட கொண்டாந்து கொண்டா வச்சு டக்கு டக்குன்னு அவங்களே எடுத்து அவங்களே பறிச்சிக்கலாம். எழுப்புக்கே ஆள் தேவையில்லை. அதில் உங்களுக்கு வந்து இன்னும் 2 ஆள் வேலையாட்கள் வேலை மிச்சமாகும். எழுப்புக்கு ஆள் தேவை இல்லாததுனால அதில் ஒரு சம்பளம் உங்களுக்கு மிச்சமாகும் கண்டிப்பாக. எக்காந்த கொண்டா அம்பாரமாக பிடிங்கி போட்டு அம்பாரமாக ஷிஃப்ட் பண்ணிடாதீங்க. அப்படி பண்ணிங்கன்னா வேலை நாட்கள் கூடிடும். சரியா, இதில் வந்து ஸ்பெஷாலிட்டி மிஷினும் இருக்குது, சாதா மிஷினும் இருக்குது. ஃபேன் வச்சும் கொடுக்குறோம், ஃபேன் எல்லாமே கொடுக்குறோம். உங்களுடைய வசதி வாய்ப்பை பொறுத்து நீங்கள் வாங்கிக்கலாம். ஃபேன் இல்லாதது காசு குறைச்சி வரும். ஃபேன் வேணும்னா அதில் 10,000 ரூபா அட்டாச் வரும். 10,000-12,000 எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டு வரும். அப்படி இல்லைனா நீங்கள் தானியங்கள் தூத்து மேதுனா தனியாகவே 5,900 ரூபாய்க்கு தனியாக தரும். அப்படி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து 4,000 ரூபா உங்களுக்கு வந்து காசு மிச்சமாகும். தனிப்பட்ட முறையில் வாங்கினா எது வந்தாலும் தூத்திக்கலாம். எள்ளு, நெல், கொல், சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், இதுக்கு இடையில என்னென்ன இருக்கோ எல்லாமே தூத்திக்கலாம். மேலே கொட்டினா கீழே கொட்டோம். நம்ம இயற்கையாக நம்ம களத்து மேட்டில் எப்படி தூத்துவோமோ அதே போல் நம்ம தூத்திக்கலாம். அவ்வளோதான். நாங்கள் ஃபஸ்ட்டு 9,000 ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருந்தோம், அதை வாங்க ஆள் இல்லை. அதுக்கப்புறமா 6,000 ரூபா சொன்னாலும் பெரிய அமௌண்ட்டாக தெரியுது. அதனால் 100 ரூபாயை குறைச்சி 5,900 ரூபா சொன்னால் நம்ம விவசாயிங்க வாங்குவாங்கன்னு சொல்லி இப்போ 5,900 ரூபாய்க்கு கொடுக்குறோம். எல்லோரும் வாங்கக்கூடிய விலையில் இப்போ ஓரளவுக்கு நெருக்கி எல்லோரும் வாங்குகிறாங்க. கண்டிப்பாக பயனாக தான் இருக்கும் வாங்கினா. ஒரு விவசாயிக்கு இந்த தானியங்கள் தூத்து மேந்திரன்ற அந்த ஃபேனை வாங்கி வச்சிங்கன்னா கண்டிப்பாக பயனாக தான் இருக்கும். இப்போது அன்மோல்டுன்னு அந்த ஃபேன் வரும், நீங்கள் இந்த ஸ்டாண்டு ஃபேனு, இப்போ அது போய் நீங்கள் கடையில் வாங்கினாவே சாதாரணமாக வாங்கினீங்கன்னா 10,000 ரூபா அந்த ஃபேனு, 10,000 ரூபா அந்த ஸ்டாண்டு போட்டு மேலே காற்று அதிக வேகத்தில் வரும். 3 ரெக்கை வச்சு அது அந்த மாடலில் வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ஃபேனே இங்கே 10,000 ரூபா கொடுத்து வாங்கும்போது 9,000 ரூபா கொடுத்து வாங்கும்போது இது 5,900 ரூபாய்க்கு நீங்கள் விவசாயத்துக்கு நமக்கு பயனாக இருக்கிற ஃபேனு வாங்குறதுனால அந்த வசதி வாய்ப்போடு தான் வருது. மேலே ஒரு அன்னக்கூட அளவுக்கு மேலே கொட்டலாம். சிறுகாய் கொட்டுற மாதிரியும் கம்மியாக கொட்டுற மாதிரியும் ஒரு வாய் வச்சுருக்கோம். அதை கூட்டிக்கலாம், குறைச்சிக்கலாம். மேலே கொட்டினா கீழே கொட்டோம், தூசி தூரமாக போய் விழும். வெயிட்டாக இருக்கிற வெயிட்டுக்கு தக்கன மாதிரி டிஸ்டன்ஸ் தள்ளி விழும். நம்ம இப்போ நெல் தூத்துறீங்களா, நெல் உரத்தில் விழும், கருக்கா உரத்தில் விழும், பதிர் உரத்தில் விழும், தூசி உரத்தில் போவோம். இயற்கையாக களத்து மட்டை எப்படி தூத்துறமோ அதுதான் இது. இயற்கையான காற்றுக்கு போல ஒரு செயற்கையான காற்று உருவாக்கி தரும். அப்படி வேணாலும் நீங்கள் அட்டாச் இல்லாமல் ஃபேன் மட்டும் வாங்கிக்கலாம். அதாவது தானியங்கள் தூத்து மேந்திரம், அதுக்கு பேர் வச்சுருக்கோம். சொந்தமாக செஞ்சு நாங்களாக ஒரு பேர் வச்சு அது ஒரு மிஷின்னு கொடுக்குறோம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. தானியங்கள் தூத்து மேந்திரம் சரிங்களா, 5,900 ரூபா அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அட்டாச்சோட வேணும்னா இப்போ ஒரு நபர் கடலை பறிக்க இயந்திரம் 15,500 ரூபா
இரண்டு நபர் கடலை பறிக்கிங்க இயந்திரம் அட்டாச்சோடு வாங்கினீங்கன்னா 25,500. மூன்று நபர் கடலை பறிக்கிங்க இயந்திரம் ஃபேன் அட்டாச்சோடு வாங்கினீங்கன்னா 30,000. இப்படி இருக்குது. கிட்டத்தட்ட 25 மாடலில் பொருள் இருக்குது. அது அவ்வளோ பொருள் இருக்குது. என்ன காரணம் இப்போ வந்து இப்போ ரெண்டு பேர் ஒருத்தர் பறிக்கிறது, அது ரெண்டு பேர் பறிக்கிறதுலையே இன்ஜின் இருக்குது. 1.5 ஹெச்பி இன்ஜின் போட்டாக்கா 24,000. இன்ஜின் மட்டும் மாட்டியிருக்கும். இல்லை 5.5 ஹெச்பி இன்ஜின் போட்டாக்கா ஃபேன் கண்டிப்பாக வரும். 5.5 ஹெச்பி இன்ஜினுக்கு 36,000. இன்ஜின் மட்டும் மாட்டியிருக்கும், அட்டாச்சு ஃபேன் இருக்கும், அது வந்து 36,000. அதாவது ஒரே இன்ஜின்லேயே கடலை பறிக்கிற ரோலரும் சுற்றும், ஃபேனுடைய ரோலரும் சுற்றும். ஒரு மணி நேரத்துக்கு 500 ml பெட்ரோல் சாப்பிடும். இன்ஜினுக்கு 1 வருஷம் வாரண்டி உண்டு. 36,000 அது. அதே இதுலேயே எங்களுக்கு வந்து கரண்ட்லேயும் ஓடணும் அப்படின்னா 44,000. இரண்டு நபர் கடலை பறிக்கிங்க இருந்தாலும் 2 ஹெச்பி மோட்டார் புது மோட்டார் மாட்டி தருவோம். 1 வருஷம் வாரண்டியோட 44,000. அதுலேயே 3 நபர் கடலை பறிக்கும் இயந்திரமாக எங்களுக்கு வேணும் அப்படின்னா 46,000. 36, 44, 46 இப்படி 3 விதத்தில் இருக்குது. 5 ஹெச்பி இன்ஜின் மாட்டினது இப்படி 3 விதமாக இருக்குது. ஆனால் 5.5 ஹெச்பி இன்ஜின், 5.5 ஹெச்பி இன்ஜினில் வந்து நாங்கள் வந்து ஃபேன் மாட்டாமல் கொடுக்கறதுக்கு வாய்ப்பே இல்லை. நீங்களும் ஃபேன் மாட்டாமல் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. என்ன காரணம்னா அதனுடைய மேனுவல் பவரு ஃபேனோட ஒன்றாலும் 6 லிட்டர் தான் பெட்ரோல் சாப்பிட போகுது. ஃபேன் இல்லாமல் ஒன்றாலும் 6 லிட்டர் தான் பெட்ரோல் சாப்பிட போகுது. ஃபேன் இல்லைனா கொஞ்சம் ஒன்று காசு குறையும். அதுக்கு நாங்கள் ஒன்றும் அதை நிர்ணயிக்கவே இல்லை. ஃபேன் இல்லாமல் 5.5 ஹெச்பி இன்ஜினுக்கு ஃபேன் இல்லாமல் இது வரையும் ஒன்று கூட கொடுக்கல. அதனால் அதுக்கு நாங்கள் விலையை ஒன்றும் வைக்கலை. அதே போல் இன்ஜினும் மோட்டாரும் மாட்டியே இருக்கணும். 1.5 ஹெச்பி இன்ஜினு 6 ஹெச்பி மோட்டார் மாட்டியே இருக்கணும்னா 32,000 ரெண்டு பேர் பறிக்கிறது. அதே போல் 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம் இன்ஜின் மட்டும் வச்சுருக்கணும் அப்படின்னா 27,000. இல்லை இன்ஜினும் மோட்டாரும் மாட்டியே இருக்கணும்னா 37,000. அதாவது 3 நபர் கடலை பறிக்க இயந்திரம், ஒரு பக்கம் 5.5 ஹெச்பி இன்ஜினு, இன்னொரு பக்கம் 1 ஹெச்பி மோட்டாரு, ரெண்டுமோ ரெண்டு பக்கம் மாட்டியே இருக்கும். எது ஓடுதோ அதில் பெல்ட் இருக்கணும். அது எது ஓடலையோ அதை பெல்ட்டை ரிமூவ் பண்ணிடணும், கட்டி வச்சிடணும். அது வந்து 37,000. இப்படி இருக்குது, பல விதமாக இருக்குது. யாருக்கு எது தேவையாக இருந்தாலும் முடிஞ்ச வரையில் விதை போகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து உற்பத்தி செய்து வாங்கி வைத்துக்கொள்ளும்படி இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். மீண்டும் மீண்டும் சொல்கிறோம், நெருக்கத்தில் ஆர்டர் கொடுத்துட்டு உடனே வேணும் உடனே வேணும்னா ஒன்றும் செய்ய முடியாது. கரண்ட் மோட்டாரில் வேணும்னா குறைஞ்சபட்சம் ஒரு 1 மாதத்துக்கு முன்னாடி ஆர்டர் பண்ணணும். இன்ஜின் வச்சு வேணும்னா ஒரு 1.5 மாதம் டைம் வச்சு தரணும். ஏன்னா மேற்கொண்டே எடுத்த ஆர்டர் பெண்டிங் இருக்குது. மழை அப்பப்போ வருது, அப்பப்போ வேலை கட்டு போகுது. கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க, மழை வந்தவொடனே கரண்ட் ஆஃப் பண்ணிடுறாங்க. ரொம்ப சிரமமாக இருக்குது. மழை வந்து நின்று 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கழித்து அப்புறமா தான் கரண்ட் விடுவாங்க. காற்று மழை அடிக்கும்போது ஏதாச்சும் ஈவியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குதா என்னான்னு பார்த்துட்டு செக் பண்ணி கரண்ட் விடுறதுக்கு நேரமாகிடும். அதனால் வேலையாட்கள் இன்றைக்கி வரவங்க நாளைக்கு வர மாட்டாங்க, நாளைக்கு வரவங்க நாளைக்கு வர மறுநாள் வரமாட்டாங்க. அதனால் வேலையாட்களும் ப்ராப்ளமாக இருக்கும். அதனால் நீங்கள் நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணி தரணும்னா முன்கூட்டியே நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாற்று ஏற்பாடு பண்ணி இயந்திரத்தை உற்பத்தி பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்குவோம், மாற்று ஏற்பாடு பண்ணி, சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரையில் கடலை போடக்கூடிய விவசாயிகளுக்கு இந்த கடலை பறிக்கிற இயந்திரம் தேவைப்பட்டால் முடிஞ்ச வரையில் விதை போகிறதுக்கு முன்னாடியே முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணி ஆர்டர் கொடுத்து உற்பத்தி செய்து வாங்கி வைத்துக் கொள்ளும்படி இந்த வீடியோ பதிவு மூலம் தெரிவிச்சுக்கிறோம். அதே போல் இன்றைக்கி அன்றைக்கே ரூபா போட்டு அன்றைக்கே மிஷின் அனுப்ப சொல்கிறாங்க, நாளைக்கு கிடச்சிருமான்னு கேட்குறாங்க. நான் இங்கேருந்து புக் பண்ணுறது தான் என்னுடைய பொறுப்பு. எந்த டிரான்ஸ்போர்ட்லேயும் 100% உறுதியாக சொல்ல மாட்டாங்க இன்றைக்கி புக் பண்ணால் நாளைக்கு கிடச்சிடும் அப்படின்னு. டிரான்ஸ்போர்ட்டில் பல ப்ராப்ளம் இருக்கும். திடீர்னு ஒரு நாள் டிரான்ஸ்போர்ட்டில் அதிகமான லோடிங் புக்கிங் ஆகும். ஆனால் வெஹிக்கிள் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதாவது வாகனம், சுமை ஏற்றி போகிற வாகனம் வெஹிக்கிள், அது வந்து அவங்ககிட்ட லிமிட்டாக தான் இருக்கும். திடீர்னு அன்லிமிட்டாக லோடு புக்கிங் ஆச்சுன்னா அப்போது ஸ்டாக் வச்சுருவாங்க. அப்படி ஸ்டாக் வைக்கும்போது 1 நாள் 2 நாள் லேட்டாகி போகுது, அந்த டிரான்ஸ்போர்ட்டில் லேட்டாகி போகுது.
நீங்கள் என்ன சொல்கிறீங்க, செடியை பிடுங்கி போட்டுட்டோம் அப்படின்றீங்க. செடியை பிடுங்கி வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறது, செடியை பிடுங்கி போட்டு மிஷின் வாங்கினா அது எப்படி? அதனால் முடிஞ்ச வரையில் எவ்வளோ நாள் உங்களால் முடிஞ்சாலையும் முன்னாடி வாங்க முடியுமோ, உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி 1000 or 2000 இல்லை 500 or 1000 ஏதோ ஒன்று அட்வான்ஸ் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் 1 மாதம் கழிச்சோ 2 மாதம் கழிச்சோ 3 மாதம் கழிச்சோ கூட கேளுங்க, குறைஞ்ச அமௌண்ட்டு கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி வைங்க, ஆனால் 100% உங்களுக்கு வந்து இது, அதாவது அந்த விவசாய அறுவடை கெட்டு போகாத அளவுக்கு நாங்கள் மிஷினை உற்பத்தி பண்ணி கொடுத்துட்றோம். ஏன்னா நீங்கள் முன்கூட்டியே அட்வான்ஸ் பண்ணிக்கிறீங்க, இந்த தேதியில் கொடுக்க வேண்டியது இருக்குன்னு நோட் பண்ணி வச்சுக்குவோம். அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் ரெடி பண்ணி அட்வான்ஸாக வச்சுக்குவோம். நெருக்கத்தில் நீங்கள் 1 வாரம் 10 நாள் இருக்கும்போது கேட்டிங்கன்னா நாங்கள் உங்களுக்கு அனுப்பி விட்ருவோம். நீங்கள் முழு தொகையை போட்டோன்னா நாங்கள் உங்களுக்கு டிரான்ஸ்போர்ட்ல புக் பண்ணிவிடுவோம். இருட்டாகி போச்சு, பகல் பூரா வேலை, வீடியோ எடுக்க நேரம் இல்லை. அதனால் இப்போ வேலை டைம் முடிஞ்ச பிறகு சும்மா உட்காந்துக்கிட்டு வீடியோ எடுத்துட்ருக்கேன். அதே போல் தான் சீப்பு இந்த நம்ம இந்த கடலை பறிக்கிற மிஷினு சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரும். அதான் 100 காய்க்கு 5 காயிலேருந்து 10 காய் வரையும் கோம்பு வர வாய்ப்பு இருக்குது. 200 காய்க்கு ஒன்று இல்லை 300 காய்க்கு ஒன்று உடைய வாய்ப்பு இருக்குது. காம்பு வராமல் இருக்கிறனால தவிக்கிறதுக்கு ஒதிரி வைக்கணும், வட்ட வடிவில் வைக்கணும், ஒத்த வரிசையில் தான் செடி இருக்கணும். 2 கையில் எவ்வளோ செடியை பிடிக்க முடியுமோ அவ்வளோ செடியை பிடிச்சி மிஷினில் விடணும். அதே போல் சீரான வரிசையில் ஆரம்பக்கட்ட வேலை, முதக்கட்ட வேலை சரியான முறையில் முதல்ல செடியை வந்து சீரான வரிசையில் பிடிங்கி போடணும். பறித்து முடிக்கிற வரையும் செடி களையக்கூடாது. பறித்து முடித்து கீழே போடும்போது தான் செடி களையணும். அந்த அளவுக்கு நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அதான் செமசமையாக கட்டி கொண்டாந்து வச்சு பறிச்சிங்கன்னா பிடிக்கின செடி களையாது. யோசனை சொல்கிறோம், யோசனை சொல்கிறது தான் உலகத்திலேயே ஈஸியான வேலை. அந்த யோசனை வந்து உங்களுக்கு நல்லபடியாக இருந்ததுன்னா ஃபாலோ பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் அம்பாரமாக குமிச்சு போட்டு கூட நீங்கள் பறிக்கலாம், அது உங்கள் விருப்பம். 5-4 வேலையாக அம்பாரமாக நீங்கள் பிடிங்கி போட்டு அம்பாரமாக அப்புறம் தேடி பார்த்து பறிச்சிங்கன்னா 5 மடங்கு அனுபவ ரீதியாக சொல்கிறோம். 5 மடங்கு வேலை டைம் கூடிடும்னு நாங்கள் சொல்கிறோம் அனுபவ ரீதியாக. அதை நீங்கள் என்னன்னு பார்த்து ஃபாலோ பண்ணிக்கிங்க, சரியா? இது மதுரை மாவட்டம் மேலூரில் உற்பத்தி செய்கிறோம். தேவைப்படுறவங்க 97 87 67 22 39 என்ற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம். நன்றி, வணக்கம். இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை நேரம் ஒதுக்கி பார்த்த விவசாயிகளுக்கு நன்றி, 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 வணக்கம்.